காவி சாயத்தை வச்சு அரசியல் பண்றேன்னு நினைக்கிற எதிர்க்கட்சிகளையும் அந்த ஊடகங்களையும் தான் பார்த்து அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த காவி சாயம் பிரச்சனையே வந்து பாஜக வந்து என்னைக்கு இதை பெருசா எடுத்துட்டு போல இதை எடுத்துட்டு போனது ஸ்டாலின் அவர்கள் ரஜினி எதிர்பார்க்கவும் இல்லை பாஜக அதே தமிழக பாஜகவுக்கும் ரஜினிக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்றீங்களா இப்படி பிஜேபி வந்து எந்த தனிநபரையும் நம்பி கிடையாது இது ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் தனிநபர் ரஜினியும் நம்பி ஒரு வார்த்தை உங்களால் சொல்ல ரஜினியும் சம்பத் காவி அந்த சால்வை பொறுத்த சரின்னு நினைக்கிறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறுலேருந்து இருந்த புகைப்படம் அதை எடுத்து திருவள்ளுவர் இப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குரலை போட்டு நாங்கள் பதிவு பண்ணுறோம் இது யார் அரசியலாக்குனது அப்போ திசை திருப்பணுன்ற எண்ணம் யாருக்கு இருக்குது இந்த பதிவை வந்து மிகப்பெரிய இஷ்யூவாக கிளப்பி இதை இது வந்து மிகப்பெரிய ஒரு வாரமாக விவாத பொருளாக மாற்றினதே வந்து திமுக தான் ஆளுமை உள்ள ஒரு தலைவருக்கான ஒரு வெற்றிடம் இன்னமும் இருக்கு அந்த வெற்றிடம் இருந்துட்டே இருக்கு ஆளுமையுள்ள ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் சேர்த்து தான் சொல்றாரு உங்க கட்சியில் கூட ஒரு தலைமை எல்லா கட்சிக்கும் பொருந்தும் அது கட்சிக்கும் பொருந்தும் ரெண்டு வருடங்களுக்கு மேலாயிருச்சு பணம் மதிப்பிழப்பு செய்யப்பட்ட நாள் இன்று இன்னைக்காவது அது ஒரு தோல்வின்னு ஒத்துக்கிறீங்களா பாஜக கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே திருவள்ளுவருக்கு காவி உடை சர்ச்சை பெரிய அளவுக்கு பூதாகரம் எடுத்து தமிழகத்தில் ஒரு விவாத பொருளாக இருந்தது இந்த சமயத்தில் இன்றைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் அதாவது பாஜகவினரை பொறுத்தவரை காவி உடையும் காவி சாயமும் எங்களுக்கு சொந்தமானது என்றும் திராவிட இயக்கங்கள் பெரியாரிய இயக்கங்கள் எல்லோருமே காவி சாயமும் காவி உடையும் இந்த நாட்டிற்கு ஆபத்து என்றும் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய பேட்டியை பொறுத்தவரையில் இன்னைக்கு அவருக்கு பேசியிருக்கிறது எனக்கும் காவி சாயம் பூச பார்க்கிறார்கள் வள்ளுவருக்கு பூசின மாதிரி எனக்கு பூசுறாங்க வள்ளுவரும் மாட்ட மாட்டார் நானும் மாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது ஏறக்குரிய பாஜகவுக்கு எதிரான ஒரு கருத்தை பேசியிருப்பதாகவே தெரிகிறது இது குறித்து பிஜேபியினுடைய ஹைட்டிவிங் தலைவர் திரு நிர்மல்குமார் இருக்கிறார் அவரிடம் கேட்போம் வணக்கம் திரு குமார் சார் திரு ரஜினிகாந்தனுடைய பேட்டி நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் காவி எனக்கும் பூச பார்க்குறாங்க வல்லூரும் மாட்ட மாட்டார் நானும் மாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையிலும் நான் பாஜகவோட ஒன்று இல்லை நான் ஒன்றும் அவரோட எங்க எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்ற மாதிரி திரு ரஜினிகாந்தோடைய பேச்சு இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அப்ப அதில் ரஜினிகாந்த் அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு என்னென்னா எனக்கு யாரும் அழைப்பு விடுக்கவில்லை நானும் ப பிஜேபியில் சேர எனக்கு இல்லை யாரும் யார் என்னை அழைப்பு விடுக்கவில்லைன்னு சொல்கிறார் அதுலேருந்து ரெண்டாவது தான் இந்த கொஷின் வந்து அப்போ காவி சாயம் யார் பூச நினைக்கிறா பூச நினைக்கிறவங்க அவர் பார்த்து சொன்னது ஜேர்னலிஸ்டாக ஏன்னா அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு சில பேர் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எதிர்கட்சிகளும் அவங்க சார்ந்த ஊடகங்கள் தான் ஸோ அவங்கள பார்த்து தான் அவர் சொல்கிறாரு எனக்கு காவி சாயம் பூக்க பூ பூச பார்க்கிறார்கள் ஸோ அதுக்கு நான் இல்லை ஏன்னா எனக்கு என்னை வந்து பிஜேபியில் யாரும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு அடுத்ததாக இன்னொன்று என்ன சொல்லிக்கிறேன்னா பாஜக வந்து இன்றைக்கி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி இன்றைக்கி பத்து கோடி தொ பன்னெண்டு கோடி தொண்டர்கள் உள்ள ஒரு கட்சி இன்றைக்கி இருபதுக்கும் மேற்பட்ட முதலமைச்சர் கொண்ட கட்சி இது மா இதெல்லாம் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி எந்த ஒரு தனிநபருக்காகவும் காத்திருக்காது தனிநபர் எதிர்பார்த்தும் இருக்காது அதனால் பாஜக வந்து அதை உணர்ந்து தான் ரஜினி என்ன சொல்லியிருக்காரு எனக்காகலாம் பாஜக இல்லை அப்படின்ற மீனிங்லாம் அவர் சொல்லியிருக்காரு பாஜகலேருந்து என்னை கூப்பிடவும் இல்லை அதனால வந்து எனக்கு காவி சாயம் பூச நினைக்கிறது வந்து ஊடகங்கள் தான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு இதை எப்போவுமே அந்த முதல்ல இருந்த எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இந்த ஒரு விஷயத்த மட்டும் போட்டிருக்காரு மற்றபடி அவர் திருவள்ளுவர் பற்றி சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க திருவள்ளுவர் வந்து காவிசாயம் பூசாடு இல்லாத மாதிரி தான் இல்லை இல்லை அதில் ரெண்டு ஆன்சர் அவர் சொல்லியிருக்காரு ஒன்று என்ன சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் வந்து நாத்திகர் இல்லை அப்படின்றது தான் காவி சாயம் பூசப்படுறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இங்க ஒரு இதுவும் அங்க ஒரு இதுவும் இல்லை இருக்கு ரெண்டு ஆன்சரும் பட் அவர் சொன்னதுல திருவுருவ நாத்திகர் இல்லைன்னா அப்போ அவர் தான்

டிஎம்கே ஸ்டாலின் தான் வந்து இதை ரொம்ப பெருசா கொண்டு போனாரு இதை நாங்க என்னக்கும் இதை பிரச்சனையாவோ இதுல அரசியலாவோ பண்ணணும்னு இதை நினைக்கல இது ஒரு சாதாரண ஒரு நடவடிக்கையாக தான் இருந்துச்சு இதை எதிர்கட்சிகள் தான் பிரச்சனையா எடுத்துக்காரு தான் அவர் சொல்றாரு இன்னைக்கு வந்து காவி சாயம்ன்ற ஒண்ண வச்சு இவங்க தப்பா நினை எல்லாரையும் திசை திருப்ப பார்க்குறாங்க எதிர்கட்சிகள் அந்த கா காவி சாயத்தை வச்சு திருவள்ளுவரையும் இன்றைக்கி அசிங்கப்படுத்துறாங்க அதே நேரத்தில் அதே மாதிரி காவி சாயத்தை வச்சு என்னையசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு அப்படி இல்ல இல்ல அந்த சொன்ன மீனிங் அதான் ஆனா வந்து ரொம்ப ஏன்னா அவர் வந்து என்ன சொல்றாரு திருவள்ளுவர் வந்து ஒரு நாஸ்திக நாத்திகர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அதுலயே அந்த அப்புறம் நாத்திகர் இல்லைன்னா அவர் கண்டிப்பாக அவர் காவி தான் அதில் எந்த இல்லை ஆனால் காவி சாயத்தை வச்சு அரசியல் பண்ணுறேன்னு நினைக்கிற எதிர்கட்சிகளையும் அந்த ஊடகங்களையும் தான் பார்த்து அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அதுதான் அதோடைய மீனிங் அவர் எப்பயுமே ரொம்ப கிறிஸ்பா சொல்லுவார் அது தப்பாக எடுத்துக்கிறாங்க மற்றபடி பாஜக வந்து எந்த தனிநபரையும் நம்ப இல்லை யாரையும் எதிர்பார்த்து இல்லை அது ரஜினி அவர்களும் ரொம்ப தெளிவாக உணர்ந்திருக்கிறாரு அதனால தான் அவர் சொல்கிறாரு மற்றபடி வேற எந்த இதுவும் இல்லை ரஜினியை எதிர்பார்க்கவும் இல்லை பாஜக அதே தமிழக பாஜகவுக்கு ஜெயிலுக்கும் ரஜினிக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்றீங்களா எப்படி இல்லை அது அவரே சொல்லியிருக்காரு எனக்கும் பாஜகவுக்கு சம்மந்தம் இல்லை பாஜகவில் எனக்கு அழைப்பும் உடக்கல நானும் அதில் சேர்ற எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்களும் அதுக்கான அழைப்புகள் எங்கள் தலைவரும் இப்போ முரளிதர அவர்களும் சொல்லியிருக்காரு நாங்கள் யாரும் அவரை வந்து அழைக்கவில்லை கூப்பிடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இ பிஜேபி வந்து எந்த தனி நபரையும் நம்பி கிடையாது இது ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இது ஒரு பெரிய மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் தனிநபர்னு சொல்லும்போது ரஜினியும் நம்பி இல்லைன்னு ஏன் ஒரு வார்த்தையை உங்களால் சொல்லும் ரஜினியும் நம்பி இல்லை அது அவர் ரஜினிக்கும் தெரியும் தான் வந்து தனிநபர்னா இந்த இஷ்யூவில் அவர் தான் இப்போ அவர் ரஜினிகாந்த் அவரையும் நம்பி இல்லை அது அவருக்கும் தெரியும் அவரை நம்பி பிஜேபி கிடையாதுன்றது அவருக்கும் தெரியும் அதனால் அதில் அதை நினைச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் வந்து பிஜேபியை நீங்கள் வந்து தான் அப்படின்லாம் கிடையாது அவரை நம்பி கிடையாதுன்றது அவருக்கும் தெரியும் அதனால் அவர் வந்து அதை தெளிவாக வந்து ஊடகங்கள்ட்ட விளக்கியிருக்காரு கட்சிகள் வந்து இந்த காவியை வச்சு ஸ்டாலின் வந்து இந்த பஞ்சம் நில விவகாரம் இதெல்லாம் திசை திருப்பி வேற வழியில் கொண்டு போகிறதுக்கு தான் இதை பெருசாக்கியிருக்காரு ஏன்னா இது சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் போட்டுட்டு வந்த விஷயம் தான் இதை போய் அவர் பெருசா அன்னைக்கு ஆக்கி இது ஒரு ஒரு வாரமாக தேவையில்லாத விவாதத்தை திரு ஸ்டாலின் தான் கிளப்பியிருக்காரு அவரையும் இதை கிளப்ப பண்ண ஊடகங்களையும் பார்த்தா இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு நீங்க அதை வந்து தூண்டி விடல அதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போல அப்படின்னா இந்த பிரச்சனை இதோட விடலாம் வர பத்தாம் தேதி புகைப்படங்கள் திருவள்ளூர் புகைப்படம் வைக்கிறதும் அதே மாதிரி காலண்டர் வடிவில் திருவள்ளூர் கொடுக்கறது மாதிரி அடுத்த கட்ட முயற்சியை நீங்க எடுக்கிறத பார்த்தா நீங்க அதை இன்னும் பெருசாக்குறீங்கல்ல திரு ஸ்டாலின் வந்து வேற விஷயத்த மறைக்க பண்றாருன்னா நீங்க எந்த விஷயத்துக்காக அதை தொடர்றீங்க இல்ல இல்ல இது என்னன்னா இதை திருவள்ளுவரை கொண்டு போய் சேர்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ இதில் திருவள்ளுவர் சிலையில் போய் வேறு ஏதாவது தவறான நடவடிக்கைகள் செஞ்சால் தான் தப்பு திருவள்ளுவர் படத்தை விநியோகிக்கிறது திருக்குறளையும் விநியோகிக்க சொல்லியிருக்கோம் திருவள்ளுவர் படத்தையும் விநியோகிக்க சொல்லியிருக்கோம் திருவள்ளுவரை இன்னும் டீப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் சொல்லியிருக்கோம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை இதில் ஏதாவது தவறான ஒரு 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 இப்போ இல்லீகலோ ஒரு ஆன்டி ஒரு சோஷியல் விஷயத்தையோ இல்லை இல்லை ஒரு அகேன்ஸ்ட் லாவோ எதுவும் பண்ண போகிறதில்ல சட்ட ஒழுங்குக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெறும் ரொம்ப டிசிப்ளைண்டாக திருவள்ளுவரையும் திருக்குறளையும் இப்போ இருக்கிற அவருடைய கருத்துக்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையா இப்போ த திமுக தான் திருவள்ளுவர் போய் சேர்க்கல தமிழையும் கொண்டு போய் சேர்க்கலை நாங்களாவது சேர்க்குறோமே திரு அர்ஜுன் சம்பத் காவி அந்த சால்வை பொறுத்தனது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல அவர் போத்துனது அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அவருக்கும் பாஜகவுக்கும் பாஜக செய்த அதனுடைய நீட்சியை தான் அவர் போய் தொடர்ச்சி அங்க செஞ்சிருக்காரு எமோஷனலா ஒரு சில பேர் இந்த மாதிரி செய்யறாங்க அது அவருடைய தனிப்பட்ட நான் கேட்கறது இது இது வந்து சரியான விஷயமா சரியான நடைமுறையா இல்ல கண்டிக்க வேண்டிய விஷயமா அவர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா அவருடைய கருத்தை பதிவு பண்றாரு அந்த இடத்துல இது வந்து சா காவி சாயம் போட்டு அவருடைய கருத்தை அங்க ஸ்ட்ராங்கா பதிவு பண்றாரு அது வந்து அவர் அவர் போக்குல அது சரிதான் ஆனா உங்க போக்குல நான் கேக்குறேன் எங்க போக்குல அது சரிதான்

இது வந்து ஒரு ட்விட்டர்ல நாங்கள் போட்ட ஒரு சின்ன பதிவு சின்ன பதிவு இந்த பதிவை வந்து மிகப்பெரிய இஷ்யூவாக கிளப்பி இதை இதை வந்து மிகப்பெரிய ஒரு வாரமாக விவாதப் பொருளாக மாத்தினதே வந்து திமுக தான் வேறு யாரும் பண்ணல நாங்கள் வந்து இதை போய் ஒன்று ஒரு 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 சிலையில் போய் வைக்கல இதுவும் பண்ணல ஒரு ட்விட்டரில் போட்ட ஒரு பதிவு ஒரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறுலேருந்து இருந்த புகைப்படம் அதை எடுத்து திருவள்ளுவர் இப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குரலை போட்டு நாங்கள் பதிவு பண்ணுறோம் இது யார் அரசியலாக்குனது அப்போ திசை திருப்பணுன்ற எண்ணம் யாருக்கு இருக்குது திமுக தான் ஏன்னா திமுக வந்து இன்னைக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது உள்ளுக்குள்ளே அதாவது பஞ்சமி வரும் எந்த எந்த அவர் அவர்கிட்ட எந்த எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கனால தான் இதை திசை திருப்புறதுக்காக தான் இது கையில எடுத்தாங்க ஆனா இது அவங்களுக்கு எதிராக போய் முடிஞ்சிருக்கு இதை வேற யாரும் பாஜக என்னைக்கும் இத பிரச்சனையாக்கி ஆக்கி இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கவே கிடையாது இப்படி பண்ணி நினைச்சா இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அது அந்த அது எங்க நோக்கம் கிடையாது மக்கள் நல திட்டங்களை மட்டும் தான் கொண்டு போய் சேர்க்கணுன்றது எங்களுடைய நோக்கம் இதை வச்சுலாம் அரசியல் பண்ற இன்னமே கிடையாது ஆளுமை உள்ள ஒரு தலைவர்கான ஒரு வெற்றிடம் இன்னமும் இருக்கு அந்த வெற்றிடம் இருந்துட்டே இருக்கு ஆளுமையுள்ள ஒரு தலைவர் தமிழ்நாட்டுல கிடையாதுன்றாரு பாஜகவையும் சேர்த்து தான் சொல்றாரு உங்க கட்சியில கூட ஒரு தலைமை திரு ரஜினிகாந்த் சொல்றது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் அது உங்க கட்சிக்கும் பொருந்தும் இல்லை இல்லை அவர் சொல்றது அவருடைய கருத்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொல்றாரு இன்னைக்கு அதுக்கு துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு அந்த வெற்றிடத்தை வந்து இன்னும் எங்கள் காத்து நிரப்பிட்டுருக்குன்னு ஸ்டாலினை பார்த்து சொல்றாரு ஆனால் இன்னைக்கு பொதுமக்கள் என்ன சொல்றாங்க ஸ்டாலின் வந்து இன்னும் ஒரு செயல்படாத தலைவராக தான் இருக்கான்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு 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 அவர் ஒரு ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தால் இது வரைக்கும் மக்களுக்கான எந்த நல்ல விஷயங்களும் எடுத்துகிட்டு போல இப்போ இந்த திருவள்ளுவர் விஷயமே இவ்வளோ சீரியஸாக அவர் எடுத்துகிட்டு தான் இவ்வளோ வந்து இவ்வளோ பெரிய ஒரு டாக்கபிள் விஷயமா இருக்கு ஒரு 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 பொறுப்புள்ள ஒரு ஒரு தலைவராகவும் ஒரு பொறுப்புள்ள கட்சியாக மக்களுக்கான எந்த விஷயம் எடுத்துகிட்டு போகாமல் இந்த மாதிரி விஷயங்களாக இவர் பிரச்சனை களப்பு இவர் எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்க அந்த கேப்பு இருக்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்குள்ளே தான் போகணும் கண்டிப்பாக அந்த வேக்கம் இருக்க தான் செய்யுது ஆனால் அதுக்கான இது வந்து காலம் தான் வர சொல்லணும் திமுகவை தொட்டால் ஸ்டாலினை விமர்சித்தால் பாஜக தமிழக பாஜகவை வளர்த்து விடலான்ட்டு திரு நிர்மல் குமார் போன்ற ஐடிவிங்கில் இருக்கக்கூடியவங்க பாஜகவினர் முடிவு எடுத்துட்டீங்களா அதுதான் உங்களுடைய திட்டம் ஸ்டாலினையும் திமுகவும் விமர்சிச்சிட்டே இருந்தால் நாமளும் வளர்ந்துடலாம் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது சுரு ஒரு ஒரு தப்பாக

அவருடைய நடவடிக்கைகளை வச்சு தான் விமர்சனம் முடியும் ஒரு ஒரு சும்மா இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு நாங்கள் வந்து அவரை தப்பாவோ இல்லை அவரை ஒரு இல்லீகலாவோ அவரை விமர்சனம் பண்ண முடியும் பொதுமக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க அவருடைய நடவடிக்கைகள் அந்த மாதிரி தான் செய்யுது என்ன இப்போ ஒரு ஒரு பொறுப்பான கட்சியா என்ன செஞ்சிருக்கீங்க ஒன்றுமே செய்யல பொதுமக்களுக்கான ஏதாவது விஷயங்களை பத்தி பேசியிருக்கீங்களா கிடையாது இந்த ஒரு சின்ன திருவள்ளுவர் விஷயத்தை ரொம்ப பெருசாக்கி அது கடைசியில் என்ன பண்ணீங்க எல்லாம் கொண்டு போய் திருவள்ளுவருக்கான எல்லா ஆதாரங்களையும் கொண்டு வந்து இன்னைக்கு பொது வழியில் விட்டு திருவள்ளுவர் ஒரு ஹிந்து அவரே நிரூபிச்சுட்டு போயிட்டார் இதே மாதிரி எல்லா விஷயங்களும் அப்படிதான் ஒரு பொறுப்பான கட்சி இல்லாமல் வெறும் எதிர்க்கணுன்ற ஒரே விஷயத்தை மட்டும் எல்லா விஷயத்திலும் இப்ப பிரதமர் மோடி வந்து மிலிட்ரி எக்ஸ்போரா அதை போய் ரோட்டில் நின்று பலூன் விடுறேன் இது ஒரு 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 எதிர்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய விஷயமா கிடையாது அதே எய்ம்ஸ் திறப்பு வராரா அங்கேயும் போய் நான் வந்து கருப்புக்கோடி காட்டையும் பலூன் விடுவேன் ஸோ அவர் வந்து என்றைக்கும் அவருடைய மக்களுக்கான எந்த விஷயம் செய்யல எய்ம்ஸ் வந்து வந்தால் மக்களுக்கு நல்லதா இல்லையான்னு மக்களுக்கே தெரியும் அதில் போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்போ அவருடைய நடவடிக்கைகளை நம்ம கண்டிப்பாக கண்டிச்சு தான் ஆகணும் அவர் அந்த மாதிரி ஒரு செயல்படாத ஒரு திமுக தலைவர்

பணம் மதிப்புலாம் இழக்கலை சரி என்னன்னா ஐநூறுபாய்க்கு ஐநூறுபா கொடுத்தாங்கல்ல அப்புறம் என்ன பண மதிப்பு இதே வேற நாடுகள் ஈரான் ஈராக்லாம் பார்த்தீங்கன்னா பண மதிப்புன்னா ஐநூறுபா கொடுத்தீங்கன்னா முந்நூறுபா தருவாங்க அதுதான் பண இழப்பு சி அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்களை யோசிச்சு அதாவது நிறைய கருப்பு பணம் முதலாவது அதுக்கு அடுத்து பிளா ஃபேக் கரன்சி நிறையா இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் இன்றைக்கி எல்லாம் அக்கௌண்டபிளாக இருக்குது நிறைய அதனால நிறைய பாசிட்டிவாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இது இன்னும் எதிர்க்கட்சிகள் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க சி அன் அக்கௌண்டபிள் மணி இந்த மாதிரி ஒரு லார்ஜ் கண்ட்ரீஸில் ஒரு நாள் அதை கண்ட்ரோலுக்கு வந்து தான் ஆகணும் அது செஞ்சுருக்காங்க அது கூட பாசிட்டிவ் நிறைய பார்த்துருப்பீங்க எல்லாமே இன்னைக்கு கணக்கு காட்டப்பட்டு தான் வருது பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு தவறான கட்சிகள் நிறைய இருக்கிறதுனால தான் இன்னும் பிளாக் மணி சர்க்குலேஷன்ஸ் இருக்குது இவங்கெல்லாம் மாறுற அன்னைக்கு தான் இந்த எதிர்கட்சிகள் இவங்கெல்லாம் மாறுற அன்னைக்கு தான் இது வந்து ஒரு சுமூகமாக போகும் பட்டு பிளாக் மணி கண்ட்ரோல் ஆகி முன்னாடிக்கும் இப்போவும் நிறைய கண்ட்ரோல் ஆகிருக்கு ஏன்னா எல்லா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினெட்டு லட்சம் கோடி வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்டபிள் ஆகிருக்கு இருக்குது நிறைய ஃபேக் கரன்சிஸ் மோர் தன் டூ டூ த்ரீ லேக்ஸ் வந்து கண்டிப்பாக அவுட் ஆஃப் இதெல்லாம் போயிருக்கு மிக நன்றி திரு நிர்மல்குமார் குமார் நன்றி